ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் அசிஸ்டண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஐ ஜிகாநெட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிகாநெட்னா என்ன, அதோட யூஸ் என்ன, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஐ ஜிகாநெட். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டைமில் டிவி ஆட்ஸில் நிறைய பார்க்குற ஆட் இந்த விஐ ஜிகாநெட் ஆடாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு விஐனா என்னன்ட்டு பார்ப்போம். ஸோ விஐ ஒன்றும் இல்லை, வோடஃபோன் ஐடியா. இவங்களோட ஃபஸ்ட் லெட்டர் ரெண்டையும் கம்பைன் பண்ணது தான் விஐ. ஸோ இவங்க 2018 வோடஃபோன் அண்ட் ஐடியா இன்டகிரேட்டட் நெட்ஒர்க் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. பட் அவங்களோட நெட்ஒர்க் எல்லாமே வோடஃபோன் ஐடியா அப்படின்ட்டு தனித்தனியாக தான் இருந்தது. பட் சர்வீஸ் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இவங்க வோடஃபோன் ஐடியாவை வாங்கலை, ஐடியா வோடஃபோனை வாங்கலை. ஸோ இவங்க சர்வீஸ் மட்டும் அவங்களோட யூசர்ஸ்க்கு கொலாபரேட் பண்ணி கொடுக்குற போல் இன்டகிரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பிராண்ட் நேம் எதுவுமே புதுசாக அவங்க ப்ரொமோட் பண்ணலை. ஸோ சேம் அதே நேமில் தான் அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக எப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஹீரோ ஹோண்டான்ட்டு ஒரு கம்பெனி இருந்தது இல்லைங்களா. ஸோ அது ஆக்சுவலாக ரெண்டு கம்பெனி, ஹீரோ ஒரு கம்பெனி, ஹோண்டா ஒரு கம்பெனி. ஸோ இப்போ ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சிட்டாங்க. பிஃபோர் ஒரு 2010 முன்னாடி ஹீரோ ஹோண்டா ரெண்டுமே வந்து ஒரே கம்பெனியாக தான் இருந்துச்சு. 2008 வரைக்கும் ஹீரோ ஹோண்டா ஒரே கம்பெனியாக தான் இருந்தாங்க. சேம் அதே போல் தான் வோடஃபோன் ஐடியா ரெண்டும் அவங்களோட யூசர்ஸ்க்கு சர்வீஸை இன்டகிரேட் பண்ணி கொலாபரேட் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றபடி இவங்க ரெண்டு பேர் கம்பெனியும் தனித்தனி கம்பெனி தான். பட் இப்போது பிராண்ட் நேம் விஐன்ட்டு புதுசாக பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, வோடஃபோன் ஐடியா அப்படிங்கிற போல தான் இருந்தாங்க 2018. இப்போ 2020 தான் விஐ அப்படிங்கிற பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வெறும் பிராண்ட் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஜிகாநெட் அப்படிங்கிற ஒரு நியூ டெக்னாலஜியும் கொண்டு வந்திருக்கிறதா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஜிகாநெட்னா என்னென்ட்டு பார்ப்போம். ஜிகாநெட்டுங்கிறது நியூ ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி. இந்த ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். 2G, 3G, 4G இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜிஸ். இது வந்து 4G டெக்னாலஜி தான் ஜிகாநெட்டுங்கிறது. பட் 5G பிரின்சிபல்ஸை வச்சு ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிகாநெட் தான் இப்போ இருக்க ஸ்பெக்ட்ரம் போர்ட்ஃபோலியோவிலே லார்ஜஸ்ட் ஒன். அதாவது அலைக்கற்றை அலைவரிசை இருக்கு இல்லைங்களா, அதில் ரொம்ப பெருசு இந்த ஜிகாநெட்டோட தான். ஆல்மோஸ்ட் 1846 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சியில் இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டேட்டா கெப்பாசிட்டி இப்போ இருக்க அதர் இந்த ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி கூட கம்பேர் பண்ணும்போது 2.3% வந்து அதிகமாக இருக்குது. இப்போது சேம் அந்த 2.3% டேட்டா கெப்பாசிட்டி மீன்ஸ் என்னென்னா, இப்போது உங்களோட டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து இப்போ இருக்கிறத விட 2.3 times அதிகமாக வந்து இந்த நெட்வொர்க் இந்த ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜியால் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 2.3 times அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. தென் இப்போ இருக்க நெட்ஒர்க்கில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், அப்லோட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதனால் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, இல்லை வீடியோ கால் பண்ணுறீங்க, இல்லை ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ணுறீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அப்லோடிங் டைம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீடு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற போல தான் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜிகாநெட்டோட டேரிஃபை மல்டிபிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் யூனிவர்சல் க்ளவுட் அக்காமடேட் ஃபீச்சர்ஸோட நியூ டேரிஃப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனோம்னா அவங்களோட நியூ டேரிஃப் எல்லாமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் விஐ இந்த ஜிகாநெட் ஓல்ட் மொபைல்ஸில் சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி எந்த அப்டேட்ஸும் கொடுக்கல. பிகாஸ் ஆல்ரெடி ஜியோ லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்டிஇ மொபைல்ஸில் நம்ம நார்மல் கால்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு வந்து அவங்க ஜியோ கால்ஸ் அப்படிங்கிற போல் ஆப் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. சேம் அதுபோல் இந்த ஜிகாநெட் வோல்ட்டில் சப்போர்ட் ஆகுமா என்ன அதை பற்றி வந்து எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் 4G தான், 5G கிடையாது. பட் 5G பிரின்சிபல்ஸை வச்சு இது மேக் பண்ணியிருக்கிறதுனால இன்கேஸ் அடிஷ்னலாக ஏதாவது ஹார்ட்வேர் ஆர் வோல்ட்டில் வந்து சப்போர்ட் ஆகிறதுக்கு அதர் ஃபீச்சர்ஸ் ஏதாவது தேவைப்படுமா என்ன, ஸோ அதை பற்றி வந்து அவங்க டீட்டெயில் அப்டேட் வந்து எதுவும் கொடுக்கல. ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் வோடஃபோன் ஆர் ஐடியா யூசர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த விஐ பிராண்ட்னால உங்களுக்கு எதாவது இஷ்யூஸ் வரும்னா, ஸோ எந்த இஷ்யூவும் வராது. ஜஸ்ட் வந்து உங்களோட நெட்ஒர்க் நேம் மட்டும் வோடஃபோன் ஆர் ஐடியாவிலேருந்து விஐ அப்படிங்கிற நேமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த விஐ சிம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப்புக்கு போயிட்டு நியூவாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்களோட டேரிஃப் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து நிறைய ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம், அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன், ப்ளஸ் வந்து ஜி ஃபைவ் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ அது போல் வந்து ரீசார்ஜ் பேக்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி அப்படிங்கிற போல் அந்த பிளான்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஜிகாபைட் டெக்னாலஜி இருக்க சிம் வந்து உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ஈவன் நீங்கள் நியூ சிம்மாகவும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி உங்களோட வோடஃபோன் ஐடியா சிம் இருக்குது, அதுக்கு வந்து இந்த ஜிகாநெட் இருக்க சிம் உங்களுக்கு வேணும், இந்த டெக்னாலஜி வேணும்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அதில் கீழே வந்து சிம் ஃப்ரீ ஹோம் டெலிவரி அப்படிங்கிற போல் ஆப்ஷன் இருக்கும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே. அதை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீட்டுக்கு அவங்க இந்த நியூ டெக்னாலஜி இருக்க சிம்மை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. விஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஃப்யூச்சர் நாங்கள் ஃபுல்லாக நெட்ஒர்க்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற போல் நியூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் விஐ நம்ம இந்தியன் டெலிகாம் மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் கொண்டு வராங்க, ஸோ அதனால் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதுன்ட்டு. ஆல்ரெடி ஜியோ நம்ம இந்தியன் டெலிகாம் மார்க்கெட்டில் எந்த அளவு இம்பேக்ட் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு தெரியும். ஸோ இவங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட யூசர்ஸ்க்கு சர்வீஸ் ஆல்ரெடி இருக்க யூசர்ஸை வந்து தக்க வச்சதுக்காகவும், இதிலிருந்து போனாங்க இல்லைங்களா வோடஃபோன் ஐடியாவிலேருந்து அதர் நெட்ஒர்க்ஸ் மோஸ்ட்லி ஜியோ ஆர் ஏர்டெலுக்கு சேஞ்ச் ஆன கஸ்டமர்ஸை திரும்ப இவங்களுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் இந்த நெட்ஒர்க் வந்து நாங்கள் நியூ டெக்னாலஜியை அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படிங்கிற போல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.